My dear students, first let me wish you all a grand and successful future. இப்ப நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது பிரிவு உபச்சார விழா. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்க படிச்சு எங்கெங்கேயோ போய் வாழ போற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்ல நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதோட ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் அமைதியா சரசலப்பு இல்லாம இருக்கணும். நாம பிறந்த உடனே தாய் கிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளரமே அந்த நாட்களை கூட மறந்துடலாம். ஆனா நாம வளர்ந்த உடனே படிக்கிறமே கல்லூரி அந்த பசுமையான நாட்களை யாராலையும் என்னைக்கும் மறக்க முடியாது. இன்றைய மாணவர் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் படிக்கலையே, மக்கள் திலக எம்ஜிஆர் படிக்கலையே, ரஷ்ய தலைவர் லெனின் படிக்கலையே. அதனால வாழ்க்கையில ஒருத்தருக்கு படிப்பு அவசியம் இல்ல, எல்லாம் அவங்க தலையெழுத்து பிரகாரம் தான் நடக்குதுன்னு பேசிக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு காரணம் வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், அவங்க எடுத்துக்கிட்ட விடாமுயற்சி. அதனால வாழ்க்கைக்கு மூலதனமே படிப்பு தான். இத உணராதவங்க எப்பவுமே கஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். However, I wish you all a grand success in the future. Thank you all. Next, music program. College music students, Mr. Guru, Mayil, Madan, and Parvaraj, please come to the stage. Guru and group, சீக்கிரமா மேடைக்கு வாங்க. சார், அவன் இங்க இல்ல சார். எங்க போயிட்டாங்க சார்? நம்ம இங்க டி சமோசா வச்சு பிரிவு உபச்சார விழா பண்ணிக்கிறோம். அவனு அங்க கிளப்ல. கட்டுப்படாமல் கால்கள் எங்கும் வட்டம் இடாத தட்டுப்படாத சொர்க்கம் கண்ணில் தட்டுப்படாத ஆடு பாட்டெடுத்து ஆடு காலெடுத்து ஜாலி சூடா ராத்திருக்கு ஜோர வந்திருக்கு லாலி ஆடி பார்க்க துணை இணை யாரோ யாரோ தேடி பார்த்தேன் இதோ இதோ ஹீரோ ஹீரோ பாடு பாட்டெடுத்து ஆடு காலெடுத்து ஜாலி சூடா ராத்திருக்கு ஜோரா வந்திருக்கு லாலி நாளும் உச்சம் உச்சம் அச்சம் இல்லாமல் வாடா எங்கே சென்றாலும் சர்க்கார் ரோடு எல்லாம் நம் ரோடுதான்
எல்லை இல்லாத வானம் பூமி எல்லாம் நம் வீடுதான் பாடு பாட்டெடுத்து ஆடு காலெடுத்து ஜாடு சூடா ராத்திரிக்கு ஜோரா வந்திருக்கு லாடு பக்கம் வராது காலேஜ் எங்கும் உல்லாசம் தேடு தேடு போனால் வராது எங்கேஜ் எங்கே இப்போது கால்கள் போகும் அங்கே சென்றால் என்ன குட்டி யாராச்சும் நேரில் வந்த கிட்னி சொன்னால் என்ன பாடு பாட்டெடுத்து ஆடு காலெடுத்து ஜாலி சூடா ராத்திரிக்கு ஜோரா வந்திருக்கு லாலி ஆடி பார்க்க துணை இணை யாரோ யாரோ தேடி பார்த்தேன் இதோ இதோ ஹீரோ ஹீரோ பாடு பாட்டெடுத்து ஆடு காலெடுத்து காலி சூடா ராத்திரிக்கு ஜோரா வந்திருக்கு லாலி பாடு பாட்டெடுத்து ஆடு காலெடுத்து காலி சூடா ராத்திரிக்கு ஜோரா வந்திருக்கு லாலி Hey Guru, Padavaraj, completely flat. No. Die. No. Die. Oh, yenda na aspathi alichittu vandinga? Appave sonna. Karuthada panna poringala? Sivana thodada da. Ya aanma perugalo. Ya vamsa malarano. Varada. I want to be like a man. Varada. Varandu sin varu vai vai. Kandu sin thoa. யாரும் அந்த தள்ளி விட்டது நீங்க எல்லாம் நான் தண்ணி அடிச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா டே நான் என் வாழ்க்கையில் தண்ணியை பார்த்தது இல்லடா தண்ணியை தொட்டதே இல்ல இவ்வளவுதான் தண்ணி அடிச்சா இந்த பருவராஜ் மாதிரி பர்ஃபெக்ட் ஜென்டில்மென் யாருமே இல்லடா டேய் பருவா ப்ளீஸ் பேச பண்றா ஷட் அப் இது சுதந்திர நாடு இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா நான் உன்ன திட்டுவேன் உங்க அப்பனை திட்டுவேன் உங்க பாட்டியை திட்டுவேன் உங்க கொள்ளு பாட்டியை திட்டுவேன் அதை பத்தி நீ அப்பா சப்ப ஷட்டிமா நாஸ்டி மவுத் ஐயோ ஐ நோ உங்க அம்மா எம்எல்ஏ என்ற ஒரே ஒரு திமிரு தான் இப்படி பேசுற எலெக்ஷன் வரட்டும் எங்க அம்மாவை நிக்க வச்சு நான் எம்எல்ஏ ஆக்குவேன் எங்க பாட்டியை நிக்க வச்சு நான் எம்எல்ஏ ஆக்குவேன் அவட ஏண்டா நானே எம்எல்ஏ ஆவேன் ஜாஸ்தி பேசினா அடி வாங்குவேன் எங்க அடி அறுபதுகிற இவன் தண்ணி அடிச்சா மனுஷன் இல்லடா தண்ணி மட்டுமா அச்சா பொட்டலத்தை சேர்ந்து ஊதிடா ஓகே டாபிக் மதன் காலைல நம்ம நேரத்தோட ஊர் கிளம்பணும் மைல் என்ன காலைல 6 மணிக்கு எழுப்பு ஓகே ஓகே ஐ டோன்ட் நோ ஐ டோன்ட் குட் நைட் மைல் குட் நைட் டா ஐயோ பருவராஜ் போயிட்டானா பருவராஜ் போயிட்டானா ஆமாடா விட்டுட்டு மெட்ராஸ் கொண்டு ஐயோ இந்த கதையில நம்மளுக்கு வேண்டாம்ப்பா வேணா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஜீப்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவோம்
இம்பாசிபிள் எலெக்ஷன் வருது மெட்ராஸ்க்கு போய் எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த பட்டிக்காட்ட ஊருக்கு நான் வரல குரு ஜஸ்ட் எ மொமெண்ட் மூணு வருஷமா சேர்ந்து படிச்சு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா பழகணும் அவனை இந்த நிலைமையில விட்டு போறது சரியில்லை எங்க இருக்கான் ஊரு இதோ 200 மைல்ஸ் பக்கம் ஒரே அமுக்கு ஹெட்லைட் ஆஃப் ஆயிடுச்சு கனெக்ஷன் கட் ஆயிருக்கும் நினைக்கிறேன் ஐயோ ஷார்ட் சர்க்யூட் ஷிட் இதுக்கு மேல ட்ரை பண்ணா ஃபயர் ஆயிடும்பா ஏய் பாதி மலை ஏறிட்டோம் இன்னும் 20 கிலோமீட்டர் போனா பருவராஜ் ஊரு இப்படியே விட்டுட்டு போயிடலாமடா அண்ணா நீங்க வாட பருவராஜ் உருட்டிட்டு போங்க ஹெட்லைட் இல்லாம வண்டி ஹில் ஸ்டேஷன் ஏறாது ஓகே பாதி மலை ஏறிட்டோம்னு வருத்தப்படுறியே மீதி ஏறினா மொத்தமா உருண்டுவோம் தெரியுமா மலையா சோ இன்னைக்கு நைட் இந்த காட்டுல தங்க போறோம் I love this type of adventures. நீ வேற பயமுறா. எரியல இருப்பு என்ன உத்தரையே? நானே புலி வருமா, சிங்கம் வருமா, கரடி வருமா, என்ன மாதிரி குரங்கு வருமானு பயந்துட்டு இருக்கேன். அட்வான்ஸ் புக்கிங் இட்டு. ஆச்சி. ஆ வேணா. வேணும். வேணா. வேணும். வேணா. வேணும். டேய். டேய் பரோராஜ், வந்துடுறா. ஏய் மதன் மைல். இந்த இடியட்க்குன போத தெரியல. ச்சே. நாம இக்கடான இடத்துல மாடி மூச்சிட்டு இருக்கோம்னா இப்பதான் இந்த ஃபுல்லுக்கு இன்பம் கனவா யாரா நான் குரு ஒரு குவார்டர் கடிக்குமாடா இன்னைக்கு வந்துடா கண்ணா தூங்கு வந்து போன்றணும்
சந்தேகம் தீரல என்ன ஆச்சு நீ குரு 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 ஐயோ உங்களுக்கு என்னடாச்சு குரு குரு குருமா எப்பா குரு டாலிங் யாருமே இல்லை
நீ இறக்கிட்ட இவன் ஏத்திட்டான். டேய் அருணா கையில தொங்குது அந்த பின்னடு. அருணா கையிலே கிடையாது பின்ன. எடுறா அப்பா அப்பா. குரு குரு கூட பழகினாலும் குத்தி பார்க்க வேண்டியதா போச்சு. அலேகா ஐயோ ஐயோ அம்மா மூகாம்பிகை அம்மா, நாங்க மனசார எந்த தப்பும் பண்ணலையே, என்னம்மா சொல்றன? ஐயே என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பிரம்மம் பிடிச்ச மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கான். பக்கத்துல ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்கா? இந்த ஊர்ல ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நாராயண நாட்டு வைத்திய சாலை ஒண்ணு இருக்கு. எங்க இருக்கு? நடுவு காட்டுல இருக்கு. நடுக்காட்டியா? ஆமா, அங்க பச்சை மொழி எல்லாம் கிடைக்காதால அங்கேயே வீடு கட்டி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ். லே அபிஷிச்சோ நேரத்துல கண்டத சாப்பிடுறது, கண்டத பாக்குறது, அப்புறம் பிரம்மன் சொல்லி நம்ம தாலி அறுக்கிறது. சும்மா பெணத்தாத. கம் 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 சார் சார். என்ன செவிடா, டச் பண்ணி பாப்ப. ஐயோ, இந்த ஊர்ல எதை தொட்டாலும் அத்தடி அடிக்கிறானுங்களே. நீங்க ஊருக்கு புதுசா? அதான் என்ன பத்தி தெரியல. என் பேரு இடுப்பு ஜான்சன். இடுப்பா? ஆமா, என் இடுப்புல யாராவது தொட்டா ஒரு சிலிப்பு வரும். அந்த சிலிப்பே ஒரு வெறுப்பாயி, பக்கத்துல யாரு நின்னாலும் அடிச்சிடுவேன். இதுல அஞ்சாறு பேர் செத்து இருக்காங்க, பத்து பதினஞ்சு பேருக்கு பல்லடைஞ்சிருக்கு. இது எனக்கு ஒரு வியாதி. நல்ல வியாதி. சரி, விஷயத்துக்கு வாங்க. எங்க ஃப்ரெண்டுக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு, அதான் வைத்தியரை பாக்கலாம்னு கூட்டு வந்தோம். வைத்தியரையா? என்ன ஜான்சன்? நோயாளி. உள்ள வர சொல்ற. போங்க. டேய் நீ வாடா. வெளிய வாய கிழிச்சிட்டானுங்க, உள்ள போய் பாப்போம். ஐயா வாங்க வாங்க உட்காருங்க. தம்பிக்கு என்னாச்சு? ராத்திரி எல்லாம் எங்க கூட தான் இருந்தா. காலையில இருந்து பார்த்தா ஆளை காணோம், கோயில் போய் பார்த்தா பிரம்ம பூச்ச மாதிரி நிக்கிறான். நல்லா பாக்குறாருல்ல. வாயில வைக்கிறாரு, அது என்னது? இதுதான் தர்மாமீட்டர் குச்சி. வாயில வச்சா எச்சி. என்ன வாயில ஒட்டடிக்கிறாரு? பூச்சி ஏதாவது இருக்கும். எல்லாம் சரியா தான் இருக்கு. ஐயோ அடிக்காதீங்க, அவன் குழந்தை மாதிரி உடம்புல அசைவுதான் இல்ல. இதுக்கு ஒரே வைத்தியம், திராவக துவார குழம்பு தான். திராவக துவார குழம்பு அப்படின்னா? அது ஒண்ணு இல்ல தம்பி, பயங்கரமான துராவகம். அதாவது காலையில கக்குசுல ஊத்தி கழுவுவாங்கள? ஆமா ஆமா, அதேதான். அந்த குழம்பு எடுத்து நாக்க நீட்டி ஒரு சொட்டு வச்சா சொரணம் வந்தாலும் வரலாம். ஆனால் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? நாக்கில ஓட்ட விழுந்தாலும் விழலாம். நாக்கில் தானே ஓட்ட? இவன் நாக்கு வச்சு என்ன பண்ண போறான்? விழுந்தா விட்டு வைங்க. ஓட்ட வந்தா அவங்க அம்மாக்கு யார பத்தி சொல்றது? ஓட்ட விழுந்தா ஓட்ட எடுப்பு குழம்பு உன வச்சிருப்பார். இல்ல வைத்தியரையா? அது நீங்க வைத்தியத்தை பாருங்க. தேவி அப்பா, அந்த திராபக துவார குழம்பு எடுத்தாமா. இந்தாங்கப்பா. பாத்தீங்களாடா, இந்த திராபக துவார குழம்பு பார்த்ததுமே தம்பி குளிர்ச்சி வந்துருச்சு. குரு, இப்ப இந்த நாட்டு வைத்திய நாராயணன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? குரு என்னச்சுடா, 1950 டாக்டர் ராதாகிருஷ்ணன் பார்க்க போயிருந்தேன். என்ன பார்த்ததும் பாப்பா உட்காரு பாண்டாரு. அட உட்காருங்கடா, மேற்கொண்டு சொல்றேன். வேணாங்க, நாங்க காலைக்கரனை கழிக்காமையே நாயா அலைஞ்சிட்டு வரோம். உங்களுக்கு என்ன பேசணும்னு கேளுங்க, கொடுத்துறோம். வைத்தியம் பார்க்காம காசு வாங்குறவன் நான் இல்லடா. அவன் பட்டணத்துல எம்பிஎஸ் பிபிஎஸ் படிச்சு கோட்டையும் சூட்டையும் மாட்டிட்டு அது மாதிரா விவரமா சொல்றேன், உட்காருங்களா. வேண்டாண்டா, இவனை சொன்னங்க முட்டுதுங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க போறோம். காதல் இருக்கு, முடிய சவரம் பண்ணுங்க. மீசி அப்படியே வச்சிருங்க. இளம் கன்றுகள். டேய் ஜான்சன் வாடாங்க. என்ன கூப்பிட்டீங்களா? வேண்டா, டவுனுக்கு போய் மருந்து வாங்கிட்டு சொன்னேன், இன்னும் போகலையா? இனிமே தான் போகணும். சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாடா. நிறைய மருந்துகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும். ஒண்ணுமே புரியாதவனா இருக்கா ஜான்சன்? என்ன டவுன்ல துணி கடை இருக்குல்ல? ஆமா, அங்க போய் இதுல ரெண்டு வாங்கிட்டு வா.
இதுக்குள்ள என்ன இருக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அக்கா சொல்லுக்கா. ஏய், அடம் பிடிக்காத, மரியாதை போ. நீயா சொல்லாட்டி நானா திறந்து பாப்பேன். டேய், அத தரக்காத. அதுக்குள்ள பாம்பு இருக்கு. ஐய், பாம்பா? பாம்பு நான் ரொம்ப பிடிக்குமே. ஜோசன். வெள்ள பாம்பு, வெள்ள பாம்பு, வெள்ள பாம்பு. ஜோசன். யோ. அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். கண்டதும் காதலா நம்ப முடியவில்லை வில்லை வில்லை. ப்ளீஸ் ஸ்டாப் இட் பருவராஜ். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த ஊர்லயே இருந்து அந்த பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறத நகர்வேன். எங்கட தங்கறது? இருக்கவே இருக்கு நம்ம ஃபாரின் டென்ட். அடிச்சு வேண்டியதா வைத்திட்டு முன்னாடி. நான் டேஸ்டா உனக்கு. போயும் போய் அந்த சடையவா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனங்கற. அப்படி அது என்னடா இருக்கு? டே மைல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேங்கிள் இருக்கு. ஏன் வந்திருக்க நல்லா இருக்கா? டேய், எலெக்ஷன்ஸ் வருது, அர்ஜென்ட்டா வரசலி உங்க அம்மா ஃபோன் பண்ணங்கள. புல்ஷிட், ப்ளீஸ் ஸ்டாப் இட் நவ. ஒரு பொண்ண பார்த்ததுமே காதல் வருதுன்னா, ஐ மீன் அது பைத்தியக்காரம் தானா? பார்த்த உடனே ஏற்படுறதுக்கு பேர் தான்டா காதல். அது உன்ன மாதிரி பைத்தியக்காரங்களுக்கு புரியாது. சோ இங்க இருந்து அந்த பொண்ண லவ் பண்ண போற. வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் இட் மே பீ, ஐ லவ் திஸ் டைப் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ். வெரி ஷேக்ஸ்பியர் நினைப்பு. எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ் பேசி. டேய், இவனால தான் நீ கெட்டு போற. ஒன்னே ஒன்னு சொல்றேன், இந்த காதல் உருப்படாது. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர போறதே இல்ல. இப்படியே இருந்து வச்சுக்க, தேவதாஸ் மாதிரி மண்ணுல உருண்டு பிறண்டு, அதோ அங்க இருக்க அந்த குரங்கு மேல அங்க இருந்து ஏக் துஜக்கிலே கிளைமேக்ஸ் மாதிரி வந்து சாப்பிடுற. டேய் ஃபுல், உனக்கு என்ன தெரியுது? தெரியுதுடா. யா, ஆல் ஆஃப் மை ஃபுல் ஆஃப் மை பாடி இஸ் பர்னிங். இவன் யார்? சாதாரண ஆளா? த கிரேட் எம்எல்ஏ கௌரி வரதராஜோட புள்ள. அவன் போய் கேவலம் பச்சல விக்கிற வைத்தியரோட பொண்ணு போய் லவ் பண்றதா? அசிங்கமல்ல. டேய் பருவா, யா என்ன பத்தி உனக்கு தெரியும்? காலேஜ்ல எவ்வளவோ பொண்ணுங்க என் படத்தை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிருக்காங்க. ஆனா எந்த பொண்ணுக்கும் அசையில. ஒவ்வொருத்தன் தனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படிலாம் இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்களோ, அந்த மாதிரி நானும் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். அந்த கற்பனையில இருந்து கொஞ்சம் கூட மாறாம இருந்தவ தான் காலையில் நான் பார்த்த அந்த பொண்ணு. இதான் என் முடிவு. என் கூட இருந்து ஹெல்ப் பண்றதுனா பண்ணுங்க ப்ளீஸ். அதர்வைஸ் ஜஸ்ட் ஃபர்கெட் இட். ஓகே. மூணு வருஷமா காலேஜில் உன் கையால வாங்கி சாப்பிட்டோம். அந்த ஒரு நன்றி கடனுக்கோசரம் நீ பாடுனா பாடுவோம், ஆடுனா ஆடுவோம். மேக்சிமம் மலையிலேருந்து ஜம்ப் பண்ணாம மணல்ல உருளாம கச்சிதமா அந்த காரியத்தை முடிச்சிருவோம். இந்த ஒரு விஷயத்துல நான் ஒரு படி கீழே இறங்கி வந்து உனக்கு மாமாவா வேலை பார்க்க. உன் லவ்வுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் இவனை பிடிச்சா கிடைக்கும். ஓ ஜான்சன், வெயிட் 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 வெயிட். ஜான்சன், உங்ககிட்ட சில மேட்டர்லாம் கேட்க வேண்டியிருக்கு. ஆமா, இவன் லவ் பண்றதுக்கு நம்ம கொளுத்து வேலை செய்ய வேண்டியதா போச்சு. டேய் மயில, அந்த மம்முட்டி எடு. அவர் கேரளால பிஸியா இருக்காரு. மண்வெட்டி எடு. ஷாஜகான் மும்தாஜ் கோசம் தாஜ்மஹால் கட்டினாரு. நம்ம சிவாஜி வாணிசி கோசம் வசந்த மாளிகை கட்டினாரு. இதோ நம்ம குரு அவர் லவ் கோசம் டென்ட் கட்டுறாரு. இதை விட எங்கேயோ இடத்துல கொளுத்து வேலை பார்த்தா வையே, பத்தோ பஞ்சா கையில தருவான். இப்ப மட்டும் கையில என்ன தராங்களாம்? அதானே, இப்படியே போய் ஒரு யானையும் புளிய பிடிச்சு வந்தோம், ஒரு பெரிய ஜெமினி செக்ஷன் எடுத்துடலாம். அதுங்க ரெண்டும் வந்தது வச்சுக்கா, நங்கூரம் போட்டு டென்ட் கட்டணும். ஐயோ, அப்ப வேணாம்பா. வாய மட்டும் வேலை பாருங்கடா. என்ன பெரிய மேசிமே அதிகாரம் பண்ணி போடா. போட்டா இன்னும் கல் அடிக்கிறான். என்ன மென்டல் ஆயிட்டா? எதுக்கு நாங்க டென்ட் எடுக்கறீங்க? வைத்தியர் சார், வேற ஒண்ணும் இல்ல, இந்த அழகான இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இங்க கொஞ்ச நாள் தங்கி இந்த அழகை ரசிச்சுட்டு போலாம். டென்ட் அடிக்கிறோம். அடிச்சுங்க அடிச்சுங்க. ஓகே ஓகே. குரு அண்ணா விளையாட்டு இருக்கார். அவங்க அப்பங்கிட்டே விளையாட்டு இருக்கியா சார்? அழகு ரசிக்கிறீங்களா? எந்த அழகுன்னு அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சது. உடம்பு ஃபுல்லா ஓட்ட போட்டுருவார். திராவக தூர குழம்பு வச்சிருக்கான். என்னைக்கு பாட்டு தொடர்ந்து மூஞ்சில ஊத்த போறானோ. ஐயோ பாவி பாவி, உங்க அம்மா மெட்ராஸ்ல ஜாங்கிர் மாதிரி அழகான ஒரு பொண்ணு செட் பண்ணி வச்சிருக்காங்க. கேவலம் அஞ்சு பிசா கமரகடிக்கு போய் அழியிறியே. ஏ குரு, இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மா தெரிஞ்சது, நீ க்ளோஸ்டா. ஏ குரங்கு, என்ன பண்ற? சொல்லுங்க. நான் தான் கௌரி பேசுறேன். பாபு அண்ணே, நான் தலைவர் கிட்ட பேசிட்டேன். நான் கேட்ட பதவியை தரேன்னு அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. பின்ன எலெக்ஷன்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாதானே பதவி எல்லாம் கிடைக்கும். அவன் கடக்குறான் டாக். நான் லேடி எம்எல்ஏ வச்சே என்னை எப்படியாவது சீட் பண்ணிடலாம் நினைக்கிறான். நான் எப்பேற்பட்ட கேடி எம்எல்ஏன்னு அவனுக்கு தெரியாது இல்ல. ஓகே, நோ ப்ராப்ளம், பாய். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஏய் சேகர், என் பையனோட காலேஜ் முடிஞ்சு மூணு நாள் ஆச்சு. ஹாஸ்டல்ல இருந்து புறப்பட்டான்னு சொல்றீங்க. எங்க போனா என்னன்னு இன்னும் உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல மேடம், அவர் ஃப்ரெண்ட டிராப் பண்றதுக்காக பக்கத்து வில்லேஜ் போயிருக்காரு. அங்க என்னாச்சுன்னு தெரியல. அவரை தேடி கண்டுபிடிக்கிறதாக தான் உங்க தம்பி நேத்து நைட்டே கார்ல கிளம்பி போயிட்டாரு. இந்த எலெக்ஷன் தான் எனக்கு டென்ஷன் கொடுக்குதுன்னா என் சன் அதுக்கு மேல எனக்கு டென்ஷன் கொடுக்குறான். காலேஜ் முடிச்சு வந்தோமா, இந்த அம்மாவுக்கு எலெக்ஷன் டைம்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணாமான் இருக்கானா?
அப்பப்பப்பப்பா எது எப்படியோ இன்னும் ரெண்டு நாள்ல என் சன்ன நான் மீட் பண்ணியாகணும் என் தம்பி ஊருக்கு போனது இருக்கட்டும் அந்த வில்லேஜ்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல நான் என்கொயரி பண்ண சொன்னதா சொல்லு ஓகே ஓகே மேடம் ஆண்டி அப்பா எதுக்கு தேடி ஊர் போயிருக்காரு உன் வருங்கால புருஷன் இருக்கானே ஊர் சுத்தி அவனை தேடி கண்டுபிடிக்க ஆண்டி உங்க சன்ன நீங்களே திட்டலாமா சன்னா அவன் ஈஸிய பைசன் கடிகார லட்சணம் அவ வீட்டுல வளர்க்கறியது அவ கோயிலுக்கு போற நேரமாச்சு எந்திரிக்கடா டேய் எல்லி நீ காயின் எலி புளிக்க நாங்க ஏன் காயினோ டேய் சீக்கிரம் குளிச்சு பக்தி மயமா கோயிலுக்கு கிளம்பலாம்டா குளிக்கிறதா இந்த குளிரலையா ஆள விடு பா டேய் நீங்க என்ன பஜனை பாட்டல பாடி அவள மயக்கறானே எனக்கு ஐடியா கொடுத்தது இப்போ நீங்க பின் வாங்கனா எப்படிடா What are you talking about the back of the crank of ICT and scamming and going about your pine what's like your city? What are the Allah getting out of luxury to play? Just about your pine to... Holy shit! Oh! Hey, you know what I'm going to do? You don't know what I'm going to do? You don't know what I'm going to முழிச்சு பார்த்தேன் நாலு மணி இழுத்து வந்தா ஏழு மணி மொத்தம் சேர்த்துனா பதினோரு மணி ஏன்டா பிச்சை எடுக்கிற ஏழு மணிக்கு கோயிலுக்கு வரத்துக்கு நாலு மணிக்கு எழுப்பி விட்டியடா பாவி இவன் பாடும் பஜனை பாட்டு இவன் மட்டுமல்ல பாட வேண்டும் நம்மள எல்லாம் சேர்த்து பாட வச்சுட்டான் இது சிங்கிள் பஜனை தானே கோஷ்டி பஜனை யாரு என்னது ஒண்ணும் இல்ல அது குளிருதுன்னு சொன்னேன் டேய் என்ன விட்டுறா எங்க அப்பா என்ன வலை போட்டு தேடிட்டு இருப்பாரு டேய் இந்த காதல் கான்ட்ராக்ட் முடியற வரைக்கும் யாரும் இந்த இடத்தை விட்டு நகர கூடாது ரொம்ப நன்னா இருக்கு அவ வர நேரமாச்சு போய் கோயில் வாசல நின்னுக்க அவ வந்தா ஓடி வந்து எங்கிட்ட சொல்லு ஏன்னா அம்மிங்கோட பாட்டு ஆரம்பிக்கணும்பா பாத்தாயா அவன் செய்யும் தொழிலை பாட்டால் பாடிவிட்டு போகிறான் மாமா மாமா நானும் மாமாவா குரு தேய் வந்துட்டு இருக்கா ரெடி 1 1 2 3 4 அம்மா உன் மெழுகாகினும் உளமுருகாதோ
சூப்பர் பாட்டு தம்பி, என்னால முடிஞ்சது 30 பைசா. ये क्या है? आओ आओ रे स्टुपिड इडियट. பின்னால வராதே, மறுகதையா தபலகு வாட கொடு. அக்கறமா அவமானம் அசிங்கம். காலங்காத்தர அழகா உட்கார்ந்துகிட்டு எந்த கட்டையில பாடினா? உருட்டு கட்டையில. உருட்டு கட்டையில பாடி கூட அவ திரும்பியே பாக்கலே. மயில போகும்போது ஸ்லைட்டான ஒரு லுக் விட்டா. அது என்ன? ஏண்டா இந்த லட்சணத்துல காலையில் 4 மணிக்கு நெளிப்பி அந்த குளிர்ல குளிக்க வச்சியாடா? அப்படியாவது நீ குளிக்கிறியான்னு பாக்கலாம் தான். எங்க பாதியா நினைஞ்சது? பாதிதானா? இரு மீதிய குடிய வச்சு ஊத்துறேன். என்ன மேலேயே வந்து சொல்லுறானுங்க? தனசேகர் வணக்கம். என்னப்பா குரு இதெல்லாம் என்ன வேஷம்? வேஷம் இல்ல மாமா, வேண்டுதல். வேண்டுதலா? வாட் யூ மீன்? ஃபைனல் எக்ஸாம் எழுதிருக்கா இல்லையா? ஆமா. அதோட ரிசல்ட் வர வரைக்கும் இந்த புண்ணியஸ்தலத்துல தங்கி காலங்காத்தால எந்த சாத்துல குடிச்சு கோயிலுக்கு போய் பஜனை பாட்டு பாடுறேன்னு வேண்டிருக்கேன். உன் வேண்டுதலா இருக்கட்டும்பா. உங்க அம்மா இருக்காளே, அதான் என் சிஸ்டர். தினமும் வேரிஸ் மை சன் கேட்டு என்னையும் பிஎவையும் தொலைச்சி எடுக்கிறா. மம்மி நீங்க தான் கன்வின்ஸ் பண்ணும். என் ரிசல்ட் தெரிஞ்ச மறுநாள் நாங்க இருப்பேன். ஓகே. ஆமா குரு, செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? நோ அங்கிள், ஐ காட் இட். இட்ஸ் ஆல் ரைட். கையில எதுக்கும், சேஃப்டிக்கு ஒரு 10,000 பணம் வச்சுக்க. சமான அட்வர்டைஸ். தேங்க் யூ அங்கிள். ஓகே, தென் ஐ வில் மேக் எ மூவ். பை. மாமோய், முதல்ல நான் பேசுறத கேட்டு அப்புறமா கத்து. சும்மா வளவளன்னு கத்திட்டு இருக்காத. டேய், உங்ககிட்ட என்ன கத்தாம கொஞ்சம் சொல்றேன். அப்பத்துக்கு அப்புறம் 100 கூட 500 கூட வாங்கிட்டு போறேன். ஏதோ தங்கச்சி வயித்துல பிறந்துட்ட என் பொண்ணுக்கு முற மாப்பிள்ளை அச்சனை பார்த்தா ரொம்ப அகிறிய. மாமோய், இன்னைக்கு அவன் ஊர்ல ஏகப்பட்ட பணத்தை வரதட்சணையா கொடுத்து மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு 5 பைசா செலவு இல்லாம அழகான மாப்பிள நான் கிடைச்சிருக்கேன். நீ அல்பத்தனமா 50-100 எல்லாம் கணக்கு பார்த்தா எப்படி? டேய், நீ எல்லாம் மைசூர் மகாராஜாவுக்கு மாப்பிளையா போக வேண்டியவடா? ஏதே தெரியாம இங்க வந்து முறை மாப்பிளைய வாச்சிட்ட. இதோ பாரு மாமோய், நான் கேக்குற 500 ரூபாய் குடிக்கிறதுக்கோ சீட் ஆடுறதுக்கோ இல்ல. நான் மந்திரம் பண்றவன். மனசு கையெல்லாம் சுத்தமா இருந்தா தான் அம்மன் அருள் கிடைக்கும். கிடைச்சாப்லதான். நான் ஓசியில பணம் கேட்கலாமாமா. இந்த 500 ரூபாய் கொடுத்தினாக்கா பக்கத்து ஒரு ஜமீன்தாருக்கு மந்திரம் செய்ய வேண்டியிருக்கு. செஞ்சா 1000 ரூபாய் பணம் கிடைக்கும். அதுல உனக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு 500 ரூபாய் நான் சம்பாதிப்பேன். டேய், இதுதான் கடைசி தரம். அப்புறம் வந்து 100 கூட 500 கூட கேட்டேன், அடிச்சு 10 போட்டு படுக்க வச்சிருவேன். சரி மாமா. தேவி, உன் கையில பால் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு லோட்டா பால் கூட பால் இல்ல, ஒரு மோராவது கூட மோர் உரையில. தேவி, ரொம்ப நாள் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு ஆசை. சோக்ரா, யார் இந்த சப்ப? ஏய், யாரா நீங்களா? யாரா அந்த ராஸ்கல்? வில்லன் தான். என்னடா இந்த கதையில வில்லனே இல்லைன்னு பார்த்தேன். ஃபார்முலா பிரகாரம் வந்தாச்சு. சாப்பா, சரியான போட்டி. சே, இதெல்லாம் வில்லன் சொன்னா தான் நல்லா இருக்கும். எனிவே, ஐ லவ் திஸ் டைப் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ். சே, வாய முடுறா. மூணு வேளை மூக்க பிடிக்க தின்றீங்க. சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏண்டா லவ் பண்ண புதுசா ஒரு ஐடியா சொல்லக்கூடாதா? நான் சொல்றா, சூப்பர் ஐடியா. ஒரு ரோஜா பூ கையில எடுத்துக்க. பட்டா, புதுசா ஒரு ஐடியா சொல்றானா? ரோஜா பூ எடுத்துக்க, வெள்ளை டிரஸ் போட்டுக்க, ஸ்லோ மோஷன்ல போ. ஹே குரு, லுக் தேர். குரு, உனக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. அங்க இருக்கிறாலே அவ சுழுக்கு. அதே சுழுக்க உனக்கு எடுத்தா எப்படி இருக்கு? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. An imagination. போது கற்பனை. அப்படியே உன் கழுத்து சாச்சுக்க. தட்ஸ் நைஸ். இப்போ உன் கழுத்துல சுளுக்கு. அவகிட்ட சொல்லி உன் சுளுக்கு எடுக்க சொல்றோம். அவ கால் உன் கழுத்துல பட்ட உடனே உன் மனசு தடுக்கு தடுக்குன்னு தாளம் போடும். அப்படியே காதல் வளரும். என்ன விசேஷம்?
தேவி அப்பா அந்த சுளுக்கு சோறு குழம்பு எடுத்தாமா சோத்துல பிசைஞ்சு சாப்பிடணுமா குழம்புன்றீங்க இந்தங்கப்பா ஒண்ணு இல்லமா தம்பிக்கு சுளுக்கு பிடிச்சிச்சா நீ போய் பல்ல பக்க ஜான்சில் இருக்கா ஐயோ அந்த கொரில்லா குரங்க அந்த பாப்பா சுளுக்கு இருக்காதா பாப்பா பாப்பாவுக்கு தான் சுளுக்கு இருக்கும் உங்க மாதிரி பீப்பாவுக்கு இருக்காது ஏய் அந்த கரிகாலம் சுளுக்கு எடுத்துருவான் दर्शन நம்ம கருப்பியா கை கடக சூனியோ இந்த உலகத்திலே இல்லடா ஆமாண்ணே காசு வேணும்னா 5 10 வாங்கிங்கடா காலங்கத்தால கா கான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க கருப்பியா செலவுக்கு ஒரு 5 ரூபாய் கூட இந்தா போ ரொம்ப சந்தோஷம்டா அப்புறம் மாஸ்டர் நம்ம கிராமத்துல பசங்கள ஒழுங்கா கராத்தே கத்துக்குறாங்களா இல்லையா ஏதோ போயிட்டு இருக்கு ஏய் கருப்பையா ஆ மரபணு போயிட்டு இருக்கே எங்கடா அதோ அதுக்கு தான் சொன்ன புரிஞ்சதா ஏய் கருப்பா கருப்பு தெரியா உன்னடா வாடங்க ஏய் ஜான்சன் ஜான்சன் எத்தனை தடவை சொல்றது என்ன கருப்பு தெரியான்னு சொல்லாத என்ன என் பொண்டாட்டி எங்கடா கூட்டி போற டவுனுக்கு கருப்பையா ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் ஊமைக்கு மூக்க தொட்டா கோவம் வரும் ஏன்னா ஊமை கழுதைக்கு வாழை தொட்டா கோவம் வரும் ஏன்னா அது கழுதை இந்த கருப்பனுக்கு இடுப்ப தொட்டா கோவம் வருது அது ஏன் அது கம்பியில வர கரண்ட் இடுப்புல பாஞ்சிருச்சு அதான் இடுப்ப தொட்டா அப்பப்ப ஷாக் அடிக்குது உனக்கு கல்யாணம் ஆகாது சரி ஆச்சுன்னு வெச்சுக்கப்பா மொதல் ராத்திரி அன்னைக்கு உன் பொண்டாட்டி தெரியாதனமா உன் இடுப்ப தொட்டான்னு வெச்சுக்கப்பா அவளுக்கு இதே மாதிரி அடிச்சிருவியா இது ஒரு வியாதி இந்த போய் கிண்டல் பண்றீங்களே பொறுக்கி பசங்களா ஏய் ஏய் புடிங்கடா அவனை பொறுக்கி பையன் சொல்றான் நீ வீட்டுக்கு திருப்பி நீ கெடுத்துறேன்டா என்னையா பொறுக்கி பையன் உன்னோட வீக்னஸ் வச்சு விளையாடுறது தப்பு இல்ல டேய் குட்டி பையா கருப்பு கண்ணாடி போட்டா மனசுல என்ன எம்ஜிஆர் நினைப்பா இதெல்லாம் தட்டி கேக்க நீ யாரா டேய் மாயத்தை கேக்கறதால நாங்க இந்தருக்கு வந்திருக்கோம் அப்படியே டேய் மாயாண்டி அந்த அரவல் எடு ஐயோ பாலமீன் ஐயோ உள்ள குட்டமா இருக்காங்களே மாஸ்டர் ஒரு குச்சி மிட்டாய் கொடுங்க இதா குச்சி மிட்டாய் ஆகட்ட ஆ ஆ ஆகட்டா நீ என்ன பண்ற இந்த குச்சி மிட்டாய் வாயில வெச்சிட்டு அதோ உங்க மூலையில உட்கார்ந்துக்கிட்டு சப்பிக்கிட்டு இருக்க நாங்க இந்த பையனை கிச்சிலிக்கா பண்ணி வெடி காட்டுறோம் என்ன போப்பா போ அடிச்சு குரு ஒருத்தர் போடும் பொங்கி எழு இந்த பக்கம் கதாநாயி அந்த பக்கம் வில்ல அங்க வாஜர் போஸ்ட் பூந்து விளையாடு இதுக்கு நம்ம ஓடில ஆஃப் கோர்ஸ் Oh!
Thank you.
பேசும் பெண்ணின் கண்ணில் கவிதை தேடல் வீசும் கண்ணாலே நான் பொன்னானேனே இவங்க அம்மாளுக்கு மஞ்சக்காமால வந்து இறந்துட்டான். அவங்க அப்பா யாருன்னே தெரியல, அனாதையா இருந்தான். பாக்குறதுக்கு கருப்பா பண்டி குட்டி மாதிரி கொழு கொழு கொழுனு இருந்தான்டா. எனக்கு ஒரு பையன் இல்லைன்னு சொல்லி அவனை கொண்டு வந்து வளர்த்தி எனக்கு தெரிஞ்ச தொழிலெல்லாம் சொல்லி கொடுத்து செல்லமா வச்சிருந்தேன். ஆனா அவனை சொல்றேன், அவனுக்கு ஏதாவது ஆனாலோ அவன் மேல எவனால கை வச்சாலோ என்னால தாங்க முடியாது. ஆமா, நீ வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. அது ஒரு பெரிய கதை நாராயணா. தெரியல சார், உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன்.
அப்பா அவன் தான்டா நான் டாடி டாடா நான் தேடி வந்தேன்னு சொல்லல இந்த நாயத்தான் இவன் தான் பையனா ஆமா ஏண்டா இவன் தான் அவங்க அப்பான்னு அப்பவே சொல்லிர கூடாது வெயிலும் மழையிலும் படுத்து சாகறியே சொல்லி இருந்தா எம் வீட்லயே தங்க வச்சிருப்பண்டா டாடி இவர் உங்க ஃப்ரெண்டா அத ஏண்டா கேக்குறேன் அத தான்டா கேக்குறேன் மாமா தம்பி நான் அவனும் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து ஒன்னா படிச்சவங்க நான் ஸ்லைட் வாங்கினா அவன் பல்ப வாங்குவான் அவன் பல்ப வாங்கினா நான் ஸ்லைட் வாங்குவேன் இன்னும் சொல்ல போனா பத்தாம் கிளாஸ் படிக்கும் போதே இவனுக்கு பையன் பிறந்து எனக்கு பொண்ணு பிறந்தா மாத்திக்கிறதுன்னு அப்பவே பேசிட்டோம் அவ்வளவு ஒற்றுமை எங்களுக்குள்ள ஓ இதுல இப்படி ஒண்ணு இருக்கோ அப்பா கொஞ்சம் சீக்கிரம் வந்துட கூடாதா நீங்க எப்பமே லேட்டுப்பா இப்ப மாத்திரம் என்னப்பா நம்ம வீட்டுல தேங்கியோ இல்ல மாமா என்னங்கடா அது ஆளுக்காடு மாமா மாமாங்கிறீங்க நான் எத்தனை பேர் இருக்கா மாமா இல்ல அங்கிள் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அவ எங்களை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டான் நம்ம அப்பப்ப பிரியறோம் பாத்ரூம் போகும்போது ஒன்னா சேர்ந்தா போறோம் பிரிஞ்சு போல அப்படிதான் நாயுடு என் மக அருமையா சமைச்சு வச்சிருப்பா வாடா சாப்பிட்டு போலாம் மாமா நானு நீயும் தேனா யா ஒன் மினிட் வாடா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லடா நீ பண்றது ஒண்ணும் சரியில்லை வள வளன்னு பேசாது டைம் வேஸ்ட் பண்ணாம இதுல ஒரு 20 ரூபாய் இருக்கு எல்லாரும் போய் ஜனதா சாப்பாடு சாப்பிடுங்க மச்சி எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபாய் தான் கூட எதுக்கு நம்ம ஊருக்குள்ள ஒரே ஒன்னு விட்டுருக்காங்க ரொம்ப டேஸ்டா இருக்கா சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பாடுல தயிரை கட் பண்ணுங்க அதுல ஒரு 5 ரூபாய் மீறும் அதுல போறையோ ஓரையோ எது வேணாலும் சாப்பிடுங்க அங்கிள் ஐ அம் கமிங் ஃபார் எ சாப்பாடு சா 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 லா பா பா லா பா பா லா பா பா தி தேடி தோ தி தேரே தோ தி பொலகிரே தேவி பருவராஜரில் பருப்பு இல்லமா பாத்து போடுமா நாயுடு சாப்பிட்டு கம்பெனி வச்சிடாத கொண்டு போடுவேன் ராத்திரி இங்கே படுத்துட்டு நல்லா ஓய்வு எடுத்துட்டு காலையில பஸ்ஸுக்கு தான் போகணும் நானு டாடி நீ இல்லாமலடா ஏய் திருவர்களா என் அருமை மாமா இன்னைக்கு ராத்திரி என்னை இங்கேயே தங்க சொல்லிட்டாரு நவ ஐ கோயிங் டு செல்போன் ஸ்லோ பருவராஜ் மாடா யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என்னது கலாங்கூழ் போட்ட மாதிரி அப்பா என்னடா சோத்துல முடி முடியா அதை எடுத்து போட்டு சாப்பிடுப்பா இல்ல மாமா சோத்துல முடி இருந்தா என்னமோ சொல்லுவாங்களே அது உறவு நீடிக்குன்னு அர்த்தம் அப்படியா மாமா ஐயோ வீட்டு அழகிய தமிழ் மகை இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவினும் குரல் படித்தார் ரசிக்கும் கனிப்பும் இனிக்கும் பொங்கலுக்கு நீ நம்ம ஊருக்கு வரல இந்த வருஷம் கண்டிப்பா வந்து சேரணும் நோடா பொங்கல் வருஷம் வருஷம் வரும் பட் தி யூத் இஸ் ஓன் கார் சொல்ற யூத் யூத் இல்ல வராதே இந்த பொங்கலுக்கு நீ அவசியம் வர நோடா ரெண்டு அழகான புள்ளிமான் இருக்கிற இடத்துல ஒரு பன்னியும் புலியும் நரியும் சுத்திக்கிட்டே இருக்கு அதுல ஒரு புள்ளிமான் தனியா போயிடுச்சுனா தனியா இருக்கிற இன்னொரு புள்ளிமான
அந்த புலியும் நரியும் பன்னியும் சேர்ந்து கடிச்சு குதிரிடும். அதனால ஐ வோன்ட் கம். நீ வந்துடணும். யூ ஆர் த டான், யூ ஆர் த மேன். ரைட் லெக் லெஃப்ட் லெக் ரைட் லெக் லெஃப்ட் லெக் ஷோ இன் தி லே கோதமலி கரே பிள்ளா. மயில பார்த்து பண்ணிட்டேடா. அக்கா என்ன ஜான்சன்? ஒண்ணும் இல்ல, தனுஷ்கோடி காரக்குழம்பு பார்த்து புலி கடிச்சதுக்கு போடலாமா? ஓ தாராளமா போடலாம். தேவையா இது? உயிர் போற மாதிரி கத்துறானே, தெரியுமோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது ஜில்லுன்னு தான் இருக்கும். வருவா? இங்க என்ன பண்ற? இட்ஸ் எ ஹோல். என்னடா ஹோல்? ஹோல் ஹோல் ஓட்டையா? ஏய் பரவராஜ், உனக்கு என்னடாச்சு? ரத்தல வெள்ளத்துல கிடக்குற அது ஒண்ணு இல்லைங்க, காட்டுல ஒரு சின்ன கசமுசா. ஏய் பரவராஜ், உன் புண்ணெல்லாம் ஆற வரைக்கும் இங்கேயே தங்கி இருந்து நல்ல வைத்தியம் பார்த்துட்டு போப்பா. மனுஷன் அங்கல், அவன் எங்களெல்லாம் பிரிஞ்சிருக்கவே மாட்டான். அங்கல் பாத்தீங்களா, பாத்தீங்களா, அவனே சொல்றான். டேய் அவனை தூக்குங்கடா. அதல் புடி. ஏய் மாமா, இந்த புருக்கி பசங்க எப்படி வந்தாங்க? இந்த வழியா தண்டை வந்தாங்க? வெண்டக்கா, அந்த கும்பல்ல ஒருத்தன் செவப்பா இருக்கான்ல, அவன் நம்ம தேவி எப்படியாவது மடக்கலாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அது உனக்கு எப்படி தெரியும்? இந்த ஊருக்கே தெரியும். உனக்கு தான் காது செவிடு, இந்த ஊருக்குமா காது செவிடு. யாரு எதுக்கு வராங்கன்னே புரிஞ்சுக்க முடியல. வயசுதான் ஆகுது மண்டையை போடுற அளவுக்கு. டேய் அளவுக்கு மேலே பேசுறேன், பல்லு உடைச்சு பத்து போட்டுருவேன். நம்ம பல்லெல்லாம் அப்புறம் உடைக்கலாம் மாமோய், முதல்ல அவனுங்க பல்ல உட, அப்பதான் நீ ஆம்பளை நான் ஒத்துக்க முடியும். இந்த வேஷ்டி தூக்கிடுறவெல்ல அவனுகிட்ட வச்சுக்க, அவன வேட்டி தூக்கிடுவியா? ஒரே வழி
நம் தமிழ் சம்பிரதாயப்படி ஒரு முரட்டுக்காலை அடக்கன ஆண்மகனை விரும்பாத பெண்ணுண்டோன்னு கவிஞர் சொதப்பலரசன் சொதப்பி சொதப்பி சொல்லியிருக்காரு. அதனால அந்த முரட்டுக்காலைய அடக்கு, அந்த கண்ணிய மடக்கு, புறப்படுவீரா? அடுத்தது யாரு? குரு, விளையாட்டு சொல்ல சீரியஸா எடுத்துக்கிறேன். டேய், நீ சொன்னது கரெக்டா? தேவி ஒரு கிராமத்து பொண்ணு இல்லையா? டெஃபினட்டா இந்த மாதிரி ஃபைட்டுக்கெல்லாம் அவன் மயங்குவான். தயவு செஞ்சு என்ன தடுக்காதடா. குரு, கராத்தே கும்பு பாக்ஸிங் எல்லாம் கத்துக்கிட்டங்கிற தைரியத்துல பேசாத. அது ஆளும் கூட போற சண்டை, இது மிருகங்களோட போற சண்டை. வீணா இறங்கி மாட்டிக்காத அப்புறம் இஷ்டம். சும்மா அவசரமா பேசிய வீரத்தை அடக்காத. இன்னைக்கு உயிரே போனாலும் சரி, வெட்டு ஒண்ணு துண்டுறேன் பாக்குறேன். பருவா, what about this? What about maybe? I love this type of adventures. மதன், ஜாக்கெட் ஜில், I am a jolt. Tilting, tumbling, after. Shut up! Watch it up! Pura, fight up! Shakespeare! Best of luck. நாளைக்கு ஊர் விட்டு வெளியே போல தொலைச்சு போடுவேன். தொலைச்சு நோ வைத்தியா. இன்னைக்கு காணும் பொங்கலா இருக்கிறதுனால டவுன்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் லீவு, அதனால ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தாங்க. ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஒரு மண்ணாண்டு கிடையாது. போகணும் வழியா. ஐயா, வலி தாங்க முடியலையா? ப்ளீஸ். ஏய் ஜான்சன், இந்த நாய்களை கல்லால் அடிச்சு தொடுத்துறா. பாப்பலாம் கொஞ்சம் இருங்க. இந்த பச்சிலை மருந்து அடிப்பட்ட காயத்துக்கு போடலாம். நான் கொடுத்த என் வைத்தியரையா கிட்ட சொல்லாதீங்க, அங்க போய் போட்டுக்குங்க. Thank you.
மலவுச்சில வெள்ளக்காரன் பாலம் இருக்குல்ல, அங்க இவர் உடனே வர சொல்லிச்சு. பிரசிடென்ட் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே ரெண்டு மூணு வேலைகளை பார்த்துட்டு வர்றதுக்கு எப்படி மத்தியானம் ஆயிரும். ஜான்சன் வேற டவுனுக்கு மருந்து வாங்க போயிருக்கான். அதனால நீ என்ன பண்ணுறேன், ஆள் போட்டுட்டு பத்திரமா இரு. யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்கவே திறக்காத. பால் குடிச்சிட்டு போங்க. Teacher, I'll be tougher. I'll be tougher. Tell me that, pal. That's very good. Say, Ginger. Oh, sir. Just one game. Even that's all done. I'm going to leave for Anna. Sandra Morana. Jack and Jill. I'm a joy. Bru, Baba, Baba. Take her on, baby. What are the two good and two good? I'm going to go to the border. மிலிட்டரி வச்சா அந்த கூட அடுத்த தூக்குறம் பாரு. நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளைங்க, நாளைக்கு வீட்டுக்கு வாங்கடா, அருமையான லேகியம் தர்றேன். உழப்பத்த பசங்க. யோ பெருசு, ஆம்பளை பத்தி எங்ககிட்ட பேசுறியா? அந்த லேகியத்தை நீயே சாப்பிடு. பெருசு வெளியில உள்ள சிறுசு. நீ ஆம்பளையா இல்லங்கிறத போய் காட்டு. இல்லடா, அது டீசன்சி இல்ல. என்ன டீசல் பெட்ரோல் போ. மெல்ல திறந்தது கதவு, உள்ளே அழைக்குது மனசு.
இதுதான் சமயம் என்று சென்று அந்த பொண்ணை உருட்டி பரட்டி பரட்டி உருட்டி வென்று சென்று வா மகனே. நீ மட்டும் அந்த பொண்ணை கர்ப்பமாக்கிட்டேன்னு வெச்சுக்கோ. எங்க அவங்க அப்பா? அவன் நம்ம கால்ல. அசிங்கசிங்கமா பேசாதடா. எதுடா அசிங்கம்? அந்த பொண்ணு கவுத்து வந்துச்சிருக்கு. போடா போ. நான் மட்டும் சூழ்நிலை இருந்தேன்னு வெச்சுக்கோ. இருக்குமோ தந்தன தந்தனா தந்தன தந்தனா நன்னா ஆஹா தந்தன தந்தன்னா தந்தன தந்தனன்னா இந்திர சுந்தரியே சொந்தம் என்று கொள்ளவா அந்த சந்திர சூரியரே சாட்சி என்று சொல்லவா
தேன் துளி தூவும் நதி காதலை பாடுதம்மா தென்றலில் ஆடும் கிளி மோகத்தை தூண்டுதம்மா இமை சுமையாய் அந்த சந்திர சூரியரே சாட்சி என்று சொல்லவா அவனை இன்னும் காணாம உள்ள போனேன் கதவை சாத்தினேன் அப்புறம் என்ன நடந்தது ரொம்ப டயர்டா இருக்கு குளிச்சுட்டு வந்து சொல்றேன்டா அப்புறம் குளிக்கான் டே உள்ள என்ன ஆச்சுன்னு சொல்றேன் கண்ணு இல்ல டே காலெல்லாம் ஒரே குடைச்சல நான் உருகி விடுறேன் ஆனா உள்ள என்ன நடந்தது ஒரு இன்ச்சி விடாம சொல்லணும் உள்ள போனேன் கதவை சாத்தினேன் குளிச்சுக்கிட்டு இருந்தா கிட்ட கூப்பிட்டா அப்புறம் காது கட்ட சொன்னேன் கௌரி எதுக்கு அவ்வளவு அவசரமா டெல்லி போறா எலெக்ஷன் கூட்டணி பத்தி பேசுறதுக்கு மேடத்தை வர சொல்லி நேத்து நைட் மினிஸ்டர் போன் பண்ணு சங்கர் நான் டெல்லிக்கு போறேன் திரும்பி வரதுக்கு ஒரு வாரமோ பத்து நாள் ஆகும் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது நான் திரும்பி வரதுக்குள்ள மை சன் ஷுட் பீ ஹியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆண்டி யூ டோன்ட் வரி நீங்க நிம்மதியா ஊருக்கு போயிட்டு வாங்க திஸ் டைம் அத்தா இருக்கிற ஊருக்கு நானே போறேன் நீங்க வரதுக்குள்ள கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேன் அத்தா என்ன பார்த்த உடனே நாய்க்குட்டி மாதிரி குட 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 ஓடி வந்துருவாரே தட்ஸ் பெட்டர் பிங்கி பிங்கி நீ போம்போ தனியா போக வேண்டாம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் எப்படியாவது அவனை எழுத்துட்டு வந்துரு கௌரி அப்படி பிங்கி போய் அவன் வரலன்னா நெக்ஸ்ட் டைம் கௌரி நீயே போய் தான் அவனை கூட்டு வரணும் இந்த எலெக்ஷன் பிஸியில நானா பல் தேய்க்கிறதுக்கும் குளிக்கிறதுக்குமே என்ன விட மாட்டேங்கிறானுங்க இந்த பிஸியில நான் போறதுங்கிறது இம்பாசிபிள் சங்கர் எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு நான் வரேன் வரேன் பிங்கி பாய் என்னம்மா அர்ச்சனை யார் பேருக்கு குரு நட்சத்திரம் கார்த்திக் உங்களுக்கு என்ன சார் அர்ச்சனை யார் பேருக்கு தேவி நட்சத்திரம் ரோஹிணி ஓகே ஓகே சொட்டுங்க ஓ நாமதேவஸ்தாய பரமேஸ்வரியா ரொம்ப பயமா இருக்கு ஏன் பாக்குறவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க சொன்னா சொல்லிக்கிடுமே அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் ஐயோ இந்த சுகமான நேரத்துல அவரை பத்தி சொல்லி என்ன பயமுறுத்துறிய அவர் மீசை பார்த்தா உடம்புல வர வர நடுங்குது சரி நான் போறேன் ஏய் டேய் வெயிட் 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 நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு நெக்ஸ்ட் எங்க மீட் பண்ணா சொல்லு நீலகிரி தோப்புக்கு பக்கத்துல ஒரு ஏரி இருக்குல்ல ஆமா அந்த ஏரி கிட்ட சரியா 5 மணிக்கு வரீங்களா ஆ வரேன் தம்பி பிச்சை போடுங்க தம்பி சொல்றலப்பா தம்பி சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு 50 பைசா கொடுங்க தம்பி ஆ முடியா உங்க ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் தம்பி நோ மென்ஷன் Thank you.
girls in the riverside. It's something girls fun. I like Peter Pan's Dungeons and Dragons. You understand? Yes. Jack and Jill. I am a joy. You'll get double of that. Jack fell down. Broke his gone. You'll get double of that. Emil, why don't you come here? Yes, you know that. Why don't you join with me? Yes, me. Hey, mother, can you wait for me? Who is here? Hey, Pinky, Guru. Hi, Guru darling. Hey, come on, mother, baby. Come on, please, come on. Come on, come on. Come on, come on. விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நீ எல்லாம் ஒரு பொண்ணுக்கு அப்ப உன் பொண்ணு அந்த பையனும் கோவில்ல மாறி மாறி அர்ச்சனை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றேன், அதை கேட்டுக்கிட்டு தூக்கா போட்டுக்க முடியும்னு கேக்குறிய? நான் கிழித்து வச்சு எடுத்துருவேன், பல தடவை சொல்லியிருக்கேன், ஆனா நிச்சயமே இந்த கோபத்தை கிளறாத. மாமா, சும்மா நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால எந்த நுண்டி சாக்கும் சொல்லாம எனக்கும் அவளுக்கும் அடுத்த மாசம் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன். மாமோய், இதோ நிக்கிறாள், அவளுக்கும் கேட்குற மாதிரி பலமா சொல்லுங்க, அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு. என்ன தேவி, வச்சுக்கலாமா அடுத்த மாசம்? என்னம்மா இடிஞ்சு போய் உட்காந்துட்ட? அவளுக்கு என்ன கல்யாணம் வயசு இல்ல, நீ இரடானா கல்யாணம் கல்யாணம் கத்திட்டு கிடக்குற. பாவம் மகன், பாவம்மா இவளா? இவளுக்கா கல்யாண வயசு வரலங்கிற? அட நீ ஒண்ணுமாமா, இவளை மட்டும் தனியா ஒரு நாள் விட்டுட்டு போயேன், அவனோட சேர்ந்து பத்து பதினஞ்சு பிள்ளைங்களை பெத்து போட்டுருவா. கெட்ட மரத்தை பேசுறது கொண்டு போடுற. பின் என்னமாமா, இவ்வளவு அவன கோவில் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அந்த நாய்களை சொல்றான், என் மகளை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, நீ தான் வச்சுக்கணும் பொண்ணை பத்தி. தபார், கடைசியா ஒண்ணு சொல்றேன், அவ மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்க, உங்க எல்லாரையும் வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். போடாவா? யோ கிழவா, இப்ப நான் மனசு வச்சுனா கூட அவளை இழுத்துட்டு போயிடுவேன், அந்த உரிமை எனக்கு இருக்கு. தெரிஞ்சு போச்சு, நீங்களும் அக்காவும் கோயில் குளம்னு சுத்தினால அக்கா மொறமா பிள்ளைங்க தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் அக்கா வரல. அக்கா உங்க கிட்ட சொல்ல சொல்லிச்சு, அதுக்கும் உங்களுக்கு இனிமே எந்த சம்பந்தம் இல்லையா? அது ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிக்க சொல்லிச்சு. பழச எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு உங்க கூடாரத்தை காலி பண்ணிட்டு நாளைக்கே ஊற விட்டு போக சொல்லிச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூச்சு அடைக்க ஓடி வந்தீங்க, அது எதுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க கூடாரத்தை காலி பண்ணிட்டு ஊற விட்டு போயிட்டு இருந்தீங்க, அப்ப போய் தொலைஞ்சிருப்பேன் பாவீங்களா? மனசுல ஆசையை கலப்பி விட்டுட்டு இப்ப மறந்துட்டு சொல்றீங்களே, இதுதான் நியாயம்? என் மேல எங்க வச்சுக்கிறீங்க? என்ன கேட்டா காதலிச்சீங்க? உங்களுக்கு நான் ஒரு தபால்கார மாதிரி தானே இருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் போது குசுமுசுன்னு பேசிக்குவீங்க, சண்டான்னு வரும்போது என்ன திட்டுறீங்க? இதுக்கா எங்க சுசுதா என்ன பெத்து போட்டாங்க? உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு இழிச்சவன் கிடைச்ச பாருங்க. காலையில பத்து மணிக்கு வந்துச்சா மீசக்காரர் திட்டுறாரு, பதினோரு மணிக்கு சோறு கேட்டா அக்கா திட்டுது, அக்கா வேலை எல்லாம் கோத்துல நீங்க என்ன திட்டுறீங்கல்ல?
திட்டுங்க திட்டுங்க பாக்கலாம் எத்தனை நாளைக்கு திட்டுறீங்கன்னு நான் எங்க அம்மா இருக்க பரலோகத்து போடுறேன் அப்பதான் இந்த ஜான்சன் தர்மம் உங்களுக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சா நீங்க எல்லாம் அலடு என்னெல்லாம் எதுங்க அல வைக்கிறீங்க மல்லாதக்கா எங்க ரெண்டு பேரும் சொல்லி திட்டுறீங்க பருவராஜ் எங்க பருவராஜ் ஃபுல்லா தண்ணி அடிச்சு பிளாட் தாலி பூ 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 சின்ன பூ இல்ல பெரிய பூ 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 சா 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 நீ 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 ஹாய் குரு டார்லிங் மாமா நாங்கள நல்ல மூட்ல இருக்கோம் உங்களுக்கு தான் பாட்டு பாட தெரியுமே உங்களுக்காக ஒரு பாட்டு பாட நான் பாடுற மூட்ல இல்ல கொக்கர கோ நீ எந்த மூட்ல இருக்கியோ அந்த மாதிரி பாடு கோ கோ குரு கோ ப்ளீஸ் லீவ் மீ அலோன் ப்ளீஸ் குரு குரு ப்ளீஸ் 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 குரு ப்ளீஸ் மகா தபல எல்லாம் புடிச்சிடுங்கடா ப்ளீஸ் புடிச்சிடுங்கடா மை ஸ்வீட் டார்லிங் ஓகே ஓகே நிலவே நீ வரவே
Guru, yeah. See you. Bye-bye. Paruraj, yenakaga ore oru vaati andha paatta paadunga. Ya kanjil, I'm a joy. Nilkin, coupling. Unak evala paadum, va. Geetha! Geetha! Geetha, idha uttu poriya, va. Paadadinga, idhella lifeless sarva sadharana. உனக்கு விட அது சர்வசாதாரணமா இருக்கலாம் எனக்கு இது புதுசாச்சே ஏய் டைம் ஆவுது வாடி போலாம் இல்லடி அவர் விட்டு என்னால பிரிய முடியாது எவரும்பா மெட்ராஸ்ல இருக்கிற ராகவனே அடிக்கு இப்படி நாளு முன்ன நூறவை நாடி வந்த பறவை லதா லதா உம்முடைய ஞாபகார்த்தமா கொடுத்துட்டு போமா ஒண்ணு இல்லையா பருவராஜ் இந்தா கைக்குட்டையெல்லாம் நிறைய வரும் தேவி நில்லு தேவி சொன்ன கேளு தேவி தேவி பிளீஸ் வெயிட் தேவி வேண்டாங்க தயவு செஞ்சு மறந்துருங்க ஏன் உன் மைண்ட் இப்படி திடீர்னு சேஞ்ச் ஆயிடுச்சு தேவி பிளீஸ் இல்லீங்க என் வீட்லயும் பிரச்சனை இருக்கு உங்க வீட்லயும் பிரச்சனை இருக்கு அதனால தான் சொல்றேன் நம்ம காதல் சரி வராதுங்க நான் பாட்டுக்கு டெண்ட காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டு இருந்தேன் போறவன வழியில் நிறுத்தி வாடா லவ் பண்றான்னு சொல்லிட்டு இப்ப திரும்பி போறான்னு சொல்றேன் அடியே பொண்ணுங்களா ஆம்பளைங்களா இழிச்சு வாங்க நினைச்சிட்டீங்களா நீங்க வாடா வரத்துக்கு போனா போறதுக்கு உண்மையான காதலுக்கு இது காதல் அடி இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு ஷேப் நல்லா இருக்குன்னு சொல்ற ஆம்பளைங்க கிட்ட நீங்க சரண்டர் ஆயிடுவீங்க ஆனா உண்மையா லவ் பண்றவங்க கிட்ட என்ன மறந்துடுங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவீங்க ஒரு குழந்தை மேல எப்படி அன்பு வச்சிருப்பாங்களோ அப்படி ஒரு சுத்தமான அன்பு தான் நான் மேல வச்சிருந்தேன் நீங்க என்னதான் சொன்னாலும் நம்ம ஒண்ணு சேர முடியாது இதுதான் நமக்கு கடைசி சந்திப்பு எனக்காக ஒன்னே ஒண்ணு சேரீங்களா உடனே உங்க ஊருக்கு போய் அவங்க மறுபடி கல்யாணம் பண்ணிக்கங்க தேவி என்னமா
என்னங்களா சந்தோஷம் முதல்ல தெரியுதா? நம்ம ரெண்டு பேரும் அடுத்த பசம் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, அந்த சந்தோஷம் தானே? தேவி, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை. உங்க அப்பா டவுடுக்கு போற நாளா பார்த்து சொல்லி அனுப்பு, வீட்டுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் என்ன போய் தப்பா நினைச்சியா? கோவில்ல வந்து தப்பா பேசுவனா? சரியான பைத்தியடா இது. அடுத்த மாசம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போறோம். அடுத்த மாசம் கல்யாணம் செய்ய சித்திரை மாசம் குழந்தை பிறக்கும். சித்திரை மாசம் குழந்தை பிறந்தா நல்லது இல்ல பாரு. இந்த மாதிரி பேச்சுல என்கிட்ட பேசாத. ஆட்டுக்கட்டப்பா. தேவி, அனந்தராஜ, கொப்பன் டவுனுக்கு போன சொல்லி அனுப்பு, நான் வந்துடுறேன். சித்திரைக்கு முன்னாலேயே குழந்தை பிறக்கணும். உடம்ப பாத்துக்குமா? வெரி குட் இங்கிலீஷா. நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? நீ காதலிக்கிறிய அந்த சூப்பு தடிய ரெடி? அப்பா இல்ல. அப்ப வசதியா போச்சு. போயிட்டு காலையில வாங்க. உன் மரம் அப்படில என்கிட்ட விட்டாம அந்த தடி என்கிட்ட விட்டுறிய நீ? அப்படி என்னடி இருக்கு அவங்கிட்ட? மாப்பிள்ளை கட்டிக்குவேன்.
பல தடவை உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், தண்ணி போட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாது, போட வழிய. யோ, இப்போ போறேன். நம்ம பேசினபடி எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கல. அப்பா, இவர நான் கட்டிக்க மாட்டேன்ப்பா. நான் என்னமா பண்றது? நல்லவனோ கெட்டவனோ மோட மாப்பிள்ள பண்ணிட்டா. பிங்கி, 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 எழுந்திரு. ஹாய் ஆண்டி, எப்ப டெல்லில இருந்து வந்தீங்க? இப்பதான் ஏர்போர்ட்ல இருந்து நேரா வந்துட்டு இருக்கேன். வாட் ஹேப்பன் டு மை சன்? குரு தங்கி இருக்காரு மல்லிமலை. அங்க நாராயணன் ஒரு வில்லேஜ் டாக்டர் இருக்காரு, அவரு பொண்ண நம்ம குரு டீப்பா லவ் பண்றாரு. டேம் இட், அவன் வர்றதுக்கு லேட் பண்ணும்போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதோ பெரிய ரீசன் இருக்கும்னு. அந்த இடியட்டை எப்படி வரவழைக்கணும் பாரு. வேண்டாம் ஆண்டி, ராட் மைண்டா இருந்து குருவுக்கு அவளே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஷட் யுவர் நாஸ்டி மவுத். அவனுக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது உன் கூட தான் நடக்கும். சேகர், சேகர், யோ இங்க வாயா. மேடம், புளியந்தோப்பு புஷ்பராஜ் நான் வர சொன்னேன்னு சொல்லு. அவர் உங்களை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மேடம் வணக்கம். தலைவிமா வணக்கம். புஷ்பம், உனக்கு ஒரு முக்கியமான வேலை. சொல்லுங்கம்மா. மல்லிமலையில நாராயணங்கிற நாட்டு வைத்தியரோட பொண்ணை என் புள்ள விரும்புறானா? என் புள்ள கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு அவனை அங்க இங்க நகர விடாதபடி மருந்து போட்டு வச்சிருக்கா. அவளை மலை மேல இருந்து உருட்டி தள்ளி தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டாங்கிற மாதிரி ஊரை நம்ப வச்சு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். தலைவி அம்மா, ஏதோ பெருசா செய்ய சொல்லுவீங்கன்னு பார்த்தா தும்மாந்துண்டு மல்லியப்பூ கையில கொடுத்து கசக்கி போட சொல்றீங்க. இத நான் உங்களுக்காக செய்யறேன். புஷ்பம். தலைவி அம்மா, நீ போகும்போது தனியா போக வேண்டாம். நம்ம தொண்டர் படையோட போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வந்துரு. இதுக்கெல்லாம் எதுக்கு தலைவிமா தொண்டர் பட? ஏன் ஆஸ்டன் ஒருத்தர் இருக்கான், அவனை வச்சு காரியத்தை கச்சிதமா முடிக்கிறேன். வர தேவி அப்பா என் மேல என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காரு? நல்ல அபிப்பிராயம் தான். நீங்க நினைக்கிற மாதிரி அவரோனும் கெட்டவர் இல்ல. அவர் மீசையும் பெருசு மனசும் பெருசு. அவர் மீசையும் வெள்ள மனசும் வெள்ள. இந்த மூணு பேர் தடிங்களையும் நம்பவே முடியலப்பா. நல்லா சாப்பிடறானுங்க, தூங்குறானுங்க, தண்ணி அடிக்கிறானுங்க, ஒரு த்ரில்லிங்கா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. தயவு செஞ்சு நீயாவது என் லவ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு ஒரு தட்டை எடுத்துக்கோங்க, ரெண்டு பழம் வாங்கிக்கோங்க, ஒரு சாத்துக்குடி வாங்கிக்கோங்க, கொஞ்சம் பூ வாங்கிக்கோங்க. நீங்க வாங்க, மத்த எல்லாம் நான் பாத்துக்கறேன். என்ன பண்ண போறப்பா? நீங்க வாங்களே. என்ன பழம் தேங்காய் பூ அதான் தெரியுத? எதுக்கு அட சொல்லி சொல்லிக்கடா. பொண்ண எங்க பொண்ண? குருவுக்கு கேக்க வந்துடும். ஏண்டா, ஒரு பொண்ணை பார்க்கறது, உடனே காதலிக்கிறது, அப்புறம் பணத்தட்டோட வந்து பொண்ணு கேட்கறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விளையாட்டா போச்சு இல்ல? ஏய் சின்ன பசங்களா, கல்யாணங்கிறது ஒரு வாழ்க்கை பிரச்சனைடா. வைத்திய சார், நான் உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? சொல்றா, உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? செத்து போன தேவி உங்க அம்மா கூட நீங்க கேரளால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டேன். ஏற்கனவே எந்த பிரதேச பையன் உண்ட சொல்லுது? ஜோ ஜான்சன். ஏய் ஜான்சன், இருங்க. ஹேட்ராஸ்கல் கூட இருந்தே குழி படிக்கிறாரு. தம்பி, எங்க காலத்து காதல் வேற, உங்க காலத்து காதல் வேற. நீங்க நாலு பேர் சேர்ந்து செவந்து மேல உட்காந்துக்கீங்க, எவ்வளவு குறுக்க போனா புஷ்ஷுன்னு விசில் எடுப்பீங்க. அவன் திரும்பி பார்த்தா ஐ லவ் யூ மீங்க, அவ்வளவு உங்க வலையில் விழுந்தா. ஆனா என் பொண்ணு உங்க ஜிகுனா வேலைக்கெல்லாம் மயங்க மாட்டான். ஜனக மகாராஜா தெரியுமாடா? ஜனகராஜா தெரியும். சீதை அவங்க அப்பாடா. அவர் எப்படி வளர்த்தினாரோ அதே மாதிரி என் மகனை நெஞ்சில போட்டு வளர்த்தினடா. நீங்க என்னடா, ராவண மாதிரி வந்து இம்மகனை தூக்கி போலான்னு பாக்குறீங்க? நடக்கவே நடக்காது. என்னம்மா? ஒரு நிமிஷம். என்னம்மா? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ராவண அல்ல, ராமர் தான். அவரு கிட்ட இவளுக்குன்னு ஒரு முறை மாப்பிள்ள இருக்காமா?
அவள கட்டி வைக்காம வேற ஆளாந்து கட்டி வச்சா ஊரே தப்பா பேசும்பா. ஊர தூக்கி குப்பையில போடுங்கப்பா. அந்த மரடனே நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வைத்தியரியா, ஒரு மனசு விரும்பினா பரவாயில்ல, ரெண்டு மனசு சேர்ந்திருக்கு, தயவு செய்து பிரிச்சிடாதீங்க. என்னப்பா காலையில வந்து ஒரே குழப்பம் பண்றீங்க? ஐயா, இங்க யாருக்கு எந்த குழப்பம் இல்ல, அங்க எல்லாரும் தெளிவா தான் இருக்கும். இந்த தம்பி பெரிய எம்எல்ஏயோட மகன், நாங்க சாதாரணமா இந்த குடிச்சி வாடுறோம். இந்த யூஷுவல் டயலாக் விடுங்க. பையன் சைடும் ப்ராப்ளம் இருக்கு, பொண்ணு சைடும் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு முடிவுக்கு வந்து இந்த தட்டை வாங்கி. இது நடக்கும்னு நினைக்கிறீங்க? குத்தும் குலையுமா உழும்பா. அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்க பொண்ணு அடையத்துக்காக குரு எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, இந்த பாட்டில்ல திராவம் இருக்கு. நில்லுங்க, கிட்ட வராத, கிட்ட வந்தா குடிச்சிடுவேன். நோ ஜான்சன், நோ. வேண்டாம் ஜான்சன், அப்படி எதுவும் செஞ்சிடாதே. நீ சும்மா இருக்கா? ஏ மயில்சாமி, வைத்தியரே கிட்ட சொல்லு, அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காதீங்க. நான் இந்த திராவத்தை குடிச்சு உயிரை விட்டுருவேன். ஐயா, இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கலன்னா ஜான்சன் திராவை குடிச்சு உயிர் விட்டுருவாங்கறான். பரவாயில்ல, குடிக்க சொல்லு. பரவாயில்ல, குடிக்க சொல்லிட்டாரு. மயில, நான் விளையாட்டு சொல்ல மேல நிஜமாவே குடிச்சிடுவேன் சொல்லு. ஐயா, விளையாட்டு சொல்லியா நிஜமாவே குடிச்சிருவானா? நானும் ஒண்ணும் விளையாடல, நிஜமாவே குடிக்க சொல்லு. அவரு ஒண்ணும் விளையாடலையா? நிஜமா குடிக்க சொல்லிட்டார். அப்ப கடைசி அண்ணன் ஒரு வாட்டி பாத்துக்க சொல்லு. கடைசியா ஒரு உங்களை பாத்துக்கன்னு சொல்றாரு. அப்ப உத பேரு சொல்லு. உத பேரு சொல்றாரு. செத்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் உதக்க முடியாதுன்னு சொல்லு. செத்ததுக்கு அப்புறம் உதைக்க முடியாதுன்னு சொல்றாரு. அது செத்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு சொல்லு. அத செத்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா? வேண்டாம் ஜோசன், வேண்டாம். அப்பா, டேய், நேத்து சொல்லுடா. இந்த கல்யாணத்துக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கிறதால கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லு. வைத்தியரையா, நாளைக்கே இந்த கல்யாணத்தை செய்து வைக்கிறேன்னு சொல்லி தட்டு மேல சத்தியம் பண்ணி கொடுங்க. இல்ல ஜான்சன், என் மனச புரிஞ்சுட்டு தான் எப்படி பழி வாங்குறேன். சத்தியமா நான் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு என்னடா, இன்னைக்கே பண்ணி சொல்றேன். ஏ தம்பிங்களா, எனக்கு வயசாகி போச்சு, என்னால முடியல, என்னை விட்டுடுங்கடா. தம்பி, நீ பண்ணிக்கப்பா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எனக்கு எங்க இருந்தாலும் நல்லா இருந்த போதா. ஏ ஜான்சன், ஐ லவ் யூ. கருப்பியா, கருப்பியா, உன் முறை பண்ண தேவிக்கும். அந்த பணக்கார பையனுக்கும் இன்னைக்கே கோயில்ல கல்யாணமா? உன்னோட மாமா ஜான்சன் எல்லாரும் கடத்தூர்ல கல்யாண ஜாமம் வாங்கிட்டு இருக்காங்க. கூட்டு உள்ளே வா. சரி கருப்பியா. எப்படியா இந்த பயம்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி சத்தியம் வாங்கிட்டு இருக்கேன்? எல்லாம் இந்த படுவாவினாலதான். அங்கிள், நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் அவசரமா பேசுறீங்க? நீ ஒண்ணுப்பா, இந்த விஷயம் மாத்திரம் கருப்பையாவுக்கு தெரிஞ்சது, என்ன வெட்டி போட்டுதான் மறை வேலை பாப்பான். என்ன கல்யாணம் மாலை? மாலையை பெரிய இருக்கு கொடுங்க. என் கழுத்துல விழ வேண்டிய மாலடாது பணத்தாச புடிச்ச கேட்டு நாயே. என்னடா சொன்ன? முதல்ல அந்த பசங்களையும் அந்த சிறுக்கையும் தீத்து கட்டணும். வாங்கடா. வாங்க.
இந்த ஊர்ல நாராயணங்கிற நாட்டு வைத்தியர் யாரு? அந்த ஆள் தான். இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காமே, அந்த சிறுக்கி தீர்த்துக்கிட்ட தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம். எதுக்கு? அதெல்லாம் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, போயா வாங்கடா. கொஞ்சம் இருங்கடா. ஆமா, நீ யாரு? நாங்களும் அந்த சிறுக்கியை தீத்துக்கிட்ட தான் வந்திருக்கோம். எதுக்கு? அத நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வேணா வண்டியில ஏறு, ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த சிறுக்கியை தீத்து கட்டலாம். வாங்கடா, வாங்க வண்டி அடியா. Ha ha ha!
மயில்சாமி பச்சை வச்சு கட்டுறதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போச்சு. இப்பவே மணி 11 நேரமாச்சு. 11:30 வரைக்கும் தான் நல்ல முகூர்த்தம். இத விட்டா 2 மாசம் கழிச்சு தான் நல்ல முகூர்த்தம். இப்ப என்ன பண்றது? தம்பி, மன சுத்தமா இருந்தா நம்ம எங்க இருந்தாலும் கோயில் மாதிரி தான். நீ கவலைப்படாத. நம்ம வாங்கின தாலி எங்க? தெய்வத்தை நினைச்சிட்டு தாலி கட்டுப்பா. ஐயா, நீங்க தான் மூக்கல நாகசுரம் நல்லா வாசிப்பீங்களே. நீங்க நாகசுரம் வாசிங்க, நான் தவுல் வாசிக்கிறேன். சே சே, பரவாயில்ல வாசிங்க. அட வேணாம் பங்கவே. அட பரவாயில்ல வாசிங்க. சே சரி. Everybody cool, be happy. Everybody got a boat, be happy. Happy, happy, happy. Jack and Jill, I am a joy. Broke his skull.